என்ன விச்சோ? பூசாரி மாதிரி? எல்லா, உனக்காகத்தான். எனக்காகவா? ஆமா, இன்னிக்கு மாலிய மாசை மனசில் நினைச்சது ஆண்டை விட்டு வேண்டிக்கிட்டா, உடனே நேருவுடன் அம்மா சொல்லிருக்காங்க. அதனால் தான் கோயில் வரைக்கும் போய்ட்டு வரேன். என்னென்ன வேண்டிக்கிட்டே? இன்னிக்கு உனக்கு பரீட்சை ரிசல்ட் வருதில்லையா? ஓஹோ, நான் பரீட்சையில பாஸ் ஆகணும், காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டியா? இல்ல மேரி, நீ பாஸ் ஆயிட்டா உடனே உனக்கு காலேஜ் அனுப்பிச்சுடுவாங்க. அப்புறம் உன்னை நான் பார்க்கவே முடியாது. உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால 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 நீ ஃபெயில் ஆகணும்னு வேண்டிக்கிட்ட. பிரார்த்தனை நிறைவேறணும்னு நானும் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். மேரி,
நீ தப்பா நினைக்கலன்னா சொல்லு விச்சு. கர்த்தர் எப்படி பிரார்த்தனைக்கு ஏதாச்சும் பலன் கிடைக்குமா? என்ன விச்சு இப்படி கேட்டுட? ஜீசஸ் இஸ் கிரேட். கர்த்தர் கருணையே உருவானவர், இரக்கமே வடிவானவர். எங்க சாமி எல்லாம் கூட அப்படிதான். இந்த காளிதான் கத்தி கடப்பாரெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பயமுறுத்தும். மேரி, உனக்கு காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு. நாளை காலையில் மெட்ராஸ் போறோம். பெட்டி படுக்கெல்லாம் எடுத்து தயார் பண்ணிக்க. புறப்பட்டீங்களா? கொஞ்சம் இருங்க. எலிசி, இந்தாங்க அம்மா. ஒண்ணும் இல்ல, ரெண்டு நாளையில மேரிக்கு காலேஜ் திறக்கிறாங்க, நாளைக்கு மெட்ராஸ்க்கு போப்பரா. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? தப்பா நினைக்காதீங்கம்மா, இது சம்பளம் இல்ல, நாங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை. சே, நான் அப்படி நினைக்கலைங்க. சங்கீத பரம்பரையில பிறந்த குழந்தை கூட சரளி வரிசை பாடுறச்சே சரிக்கு விழுந்துடும். ஆனா இந்த மேரி இவ்வளவு பாடுறானா, இது ஒரு அசுர சாதனை தான். காளிதாசன் நாக்குல அன்ன பராசக்தி ஓம்னு எழுதினதா சொல்லுவா. இந்த மேரியோட நாக்குல எந்த தேவதை என்ன எழுதினாலோ அவ பாடும்போது நான் ஒரு தெய்வீகத்தையே உணர்றேன். அந்த பொண்ணோட பாடம் பாதியில நிக்கிறதுன்னு தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பாடம் பாதியில நிக்கும்னு தெரிஞ்சிருந்தா நானும் பாட்டே கத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒன்று
எங்க எப்படி ஓடி வர இல்லண்ணா உங்களை பார்த்தேன் அதான் நல்ல பொண்ணுமா நீ வா போலாம் கையெல்லாம் வலியா இருந்ததுன்னு சமையல் பண்ணல இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ அந்த பொண்ணு மேரிய காலேஜில் சேர்த்துக்காளா அதனால நாளைக்கு அவ மெட்ராஸ்க்கு போறா டியூஷனை நிறுத்திட்டு அவாத்துல தான் இதெல்லாம் கொடுத்தனுச்சா வெங்காயத்தை வெட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டா அஞ்சு நிமிஷத்துல காய்ச்சல் வந்துடும் நிஜமாவா நிஜமா பிச்சு உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது பிச்சு இதுல ஏதாவது விளையாட்டு பண்ணிடாத நிஜமா காய்ச்சல் வருமா உன் மேல ஆணையா காய்ச்சல் வரும் கையை தூக்கு கை தூக்கு கைய தூக்குண்ணா
உனக்கு எதுக்கு காய்ச்சல்? மேரி, நீ வேற நான் வேறையா? புருஷம் பொண்டாட்டியா இந்த ஊருக்கு திரும்பி வருவோம். என்ன மேரி, இந்த நேரம் மொட்டை மாடியில என்ன பண்ணிட்டு இருந்த? காத்து வாங்கலான்னு. காத்து வாங்குறேன்னு சொல்லி காய்ச்சல வாங்கிட்டு வந்துடாத. அம்மா, இது என்ன புது பழக்கம், புதுசா மொட்டை மாடியில போய் காத்து வாங்குறது? இங்க ஒரே புழுக்கமா இருக்க. நீ வீட்டுக்குள்ளயா மனசுலயா? ஆமா அண்ணி, நாளைக்கு ஊருக்கு போறத நினைச்சேன், அதுதான். ஆமா, போன வருஷம் எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு ஹாஸ்டல்ல இருந்தவதானே, இந்த வருஷம் மட்டும் என்ன புதுசா எங்க மேல பாசம் இல்ல? ஆமா அண்ணி, உங்களையும் அண்ணனையும் விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல அண்ணி, நான் படிச்சு என்ன பண்ண போறேன், யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு பொங்கி போடுறதுக்கு மருமகளா போக போறேன். வாஸ்தவமான பேச்சு. இந்த வீட்டு மருமகளா வரத்துக்கு நான் எந்த காலேஜ்ல போய் படிச்சேன்? அரைஞ்ச உடனே உங்க அம்மாவை கூப்பிட்டியே, இப்ப போய் பேசிட்டு வந்தியே, அவங்க கூட பழகும் போது யாரடி கூப்பிட்டு கேட்ட? எவ்வளவு ஒருத்தி சொல்லி என் காதால கேட்க முடியாத கொடுமைய என் கண்ணால பாக்க வச்சுட்டேடி. பால்குடி மறந்த உடனே புள்ள பெத்துக்கு ஆசைப்படுறியா? ஏண்டி இந்த வார்த்தைக்கு நீ உண்மையிலேயே மதிப்பு கொடுக்கறியா? உங்க அண்ணன் மோட்டார் சைக்கிள் சத்தத்தை கேட்டாலே அழுகிற புள்ள கூட வாய மூடுமே, அப்படிப்பட்ட மனுஷன் வீட்டுக்கு? இந்த அர்த்த ராத்திரியில உன்ன பாக்க அவன் வரான், அவனை பாக்க மாடி ஏறி நீ போற, என்ன நெஞ்செழுத்தண்டி உனக்கு? மேரி, நீ யார வேணும்னாலும் விரும்பிட முடியாதுமா, ஏன்னா நீ டேவிடோட தங்கச்சி. 80 பவுன் நகையோட ஆம்பளை வாரிசே இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்தவனா, அப்படிப்பட்ட என்ன இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு யோசிச்சார் தெரியுமா? ஞான ஸ்நானம் பண்ணி அப்ப சாப்பிட்ட இந்த வாயால துளசி தீர்த்தம் குடிக்க முடியாதுமா, அதனால்தான் சொல்றேன். அவனை மறந்துடு. நீ தாவணி போட்டாலும் எனக்கு குழந்தை தாண்டி. இத பார், கர்த்தரை நீ நம்புறது உண்மையா இருந்தா என் பேச்சையும் நம்பு, வீணா வாழ்க்கைக்கு எடுத்துக்காதே.